நான் பெரிய மோட்டிவேஷன் ஸ்பீக்கர்லாம் இல்லை. உங்களை மாதிரி லைஃப்பில் சக்ஸஸ் பண்ணுறதுக்காக முயற்சி பண்ணிகிட்ருக்க ஒரு சாதாரண ஆள். என்னுடைய மனசில் தோணக்கூடிய விஷயங்களை வார்த்தையாக உருவாக்கி அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கேன். என் பேர் ஆனந்த், கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை சேர்ந்தவன். வாழ்க்கையில் பல கஷ்டத்தையும் சிரமத்தையும் அப்புறம் பல சறுக்கல்களையும் சந்தித்து சக்ஸஸ் பண்ணவங்க மேடையில் அல்லது ஏதாவது ஒரு நிகழ்ச்சியில் பேசும்போது அவங்க பட்ட கஷ்டத்தையும் அவமானத்தையும் மட்டும்தான் பேசுவாங்க. ஆனால் யாரும் அதிலிருந்து எப்படி மீண்டு வந்தாங்கன்னு சொல்லவே மாட்டாங்க. நான் இன்றைக்கி பேச போகிற இந்த ரெண்டு விஷயம் நீங்கள் தோல்வியை பார்க்கக்கூடிய கண்ணோட்டத்தையே மாற்ற போகுது. நீங்கள் மணிக்கேரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களை நீங்கள் ஃபஸ்ட்டு நம்பணும். எவ்வளோ அவமானப்பட்டாலும் எவ்வளோ தோல்வியை சந்தித்தாலும் உங்களால் எல்லாத்தையும் சரி பண்ண முடியும்னு நம்பணும். உடனே ஒரு கேள்வி வரும், இது என்ன மேஜிக்கா, நம்பனா எல்லாம் சரியாயிடுமான்னு. மேஜிக் தான். நம்மளோட எண்ணம் எப்படிப்பட்டதோ அதே தான் நம்மளுடைய செயல்லையும் இருக்கும். நம்ம மைண்டில் நமக்கான தேவையை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா கண்டிப்பாக அந்த மேஜிக் நடந்தே தீரும். உங்களை நீங்கள் நம்பினா தான் உங்களை சுற்றி இருக்கவங்க உங்களை நம்புவாங்க. நான் என்ன நம்புகிறேன், இந்த சேனலில் 1 மில்லியன் சப்ஸ்கிரைபருக்கும் மேலே பரவப்பேன். நீங்கள் செய்யக்கூடிய பிஸ்னஸ் அல்லது வேறு எந்த செயல்களுக்கும் 100% நீங்கள் சரியான ஆளாக இருந்தால் கூட உங்களை நீங்கள் நம்பலைன்னா கண்டிப்பாக தோல்வியை சந்திப்பீங்க. அதுவே உங்களை நம்பி நீங்கள் செஞ்சீங்கன்னா எல்லா தோல்வியும் வெற்றியாக மாறும், தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டே இருப்பீங்க. அடுத்து தோல்வியிலிருந்து கற்றுக்கக்கூடிய பாடம். என்ன தான் நீங்கள் உங்களை ஜெயிச்சிருவனை மோட்டிவேட் பண்ணிக்கிட்டாலும் தோல்வியை சந்திக்காமல் வெற்றி அடையவே முடியாது. கண்டிப்பாக எடுக்கக்கூடிய முயற்சியில் ஒரு முறையாவது தோற்று தான் ஆகணும். என்னடா ஃபஸ்ட்டு பாயிண்டில் உங்களை நீங்கள் நம்பணும்னு சொன்னேன், இப்போ நம்பினாலும் தோற்று தான் ஆகணும்னு சொல்கிறேன்னு தோணலாம். எத்தனை முறை தோற்றாலும் நீங்கள் உங்களை நம்பணும். ஏன்னா உங்களோட இலக்கு வெற்றி தானே தவிர தோல்வி இல்லை. அலிபாபா நிறுவனத்தோட ஃபவுண்டர் மிஸ்டர் ஜாக்மா தோல்வியில் இருந்து தான் வெற்றிக்கான ஃபார்முலா கற்றுக்க முடியும்னு சொல்கிறாரு. நம்ம எல்லோரும் ஃபோனில் கேம் விளாண்டுருப்போம். எந்த கேமாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு லெவல் ரொம்ப ஈஸியாக இருக்கும், போக போக கஷ்டமாக இருக்கும் இல்லையா? நம்மளும் என்ன பண்ணுவோம், எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் ப்ளே பண்ணி அடுத்த அடுத்த லெவலுக்கு போவோம். கேமும் சுவாரஸ்யமாகிக்கிட்டே இருக்கும். ஆனால் லைஃப்னு வரும்போது கஷ்டமே இருக்கக்கூடாதுன்னா எப்படி? முயற்சியில் ஒவ்வொரு முறையும் தோல்வி அடையும் போது ஐயோ தோத்துட்டோமேனு ஃபீல் பண்ணாமல் நிதானம் ஆகிட்டு ஏன் இந்த தோல்வின்னு யோசிங்க. என்ன காரணம்னு பாருங்கள், அதிலிருந்து என்ன கற்றுக்கலாம்னு தேடுங்க. தோல்வியை விட சிறந்த ஆசான் யாருமே இல்லை. எப்படி கேம் கஷ்டமாக இருந்தாலும் எத்தனை முறை தோத்தாலும் திரும்ப திரும்ப விளையாண்டு அடுத்த லெவலுக்கு போகணும்னு முயற்சி பண்ணுறோமோ அதே மாதிரி தான் வாழ்க்கையும். நீங்கள் சந்திக்கிற ஒவ்வொரு தோல்வியையும் பாடமாக்கி வாழ்க்கை அப்படிங்கிற எக்ஸாமுக்கு பாஸ் ஆகுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.